வாழ்க வளமுடன். எஸ்விவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு 8 ஏக்கரில் ஒரு அருமையான சூப்பரான ஒரு தோப்புங்க. இதில் பார்த்தீங்கன்னா, தோப்புன்னு சொல்கிறத விட பல வகை மரங்களோட அருமையான எல்லா மரங்களும் கலந்து ஒரு அருமையான ஒரு கலவையான மரங்க. இது பார்த்தீங்கன்னா, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்லேருந்து நம்ம சூளக்கல் தெரியுமில்லங்க, மாரியம்மன் கோயில், அதுலேருந்து மேக்கே போனால் அடுத்தது வந்துட்டு வடக்கி பழைங்க. வடக்கி வலை ஏரியாவில் தான் இந்த பூமி இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, தொட்டி கட்டி வீடுங்க, சூப்பரான ஒரு வீடு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 90% ஒர்க்கு புதுசாக கட்டிக்கிறாங்க. இது பழைய காலத்து வீடு இல்லைங்க, புது வீடு. ஒரு 90% வேலையெல்லாம் முடித்து வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள் வச்சுக்கிறதுக்காக தனியாக ஒரு செட்டு போட்டு, அதில் பார்த்தீங்கன்னா கோழி, வாத்து, அன்னப்பறவை, அப்படி அந்த கோழிலேயே ஒரு 3-4 ஐட்டுங்க. அது போக இன்னும் சில பறவைகள் அப்படின்னு எல்லா ஐட்டமும் அதில் வச்சு வளர்த்திட்டு இருக்கிறாங்க. அது போக பார்த்துட்டிங்கன்னா முயல் இருக்குங்க. அடுத்தது அந்த வெள்ளெலி, அதை வளர்க்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒட்டகம், குதிரை, இது எல்லாமே வளர்க்குறாங்க. இதில் மரங்கள் பார்த்தீங்கன்னா மா, பழம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பலாலாம் வந்துட்டு உங்களுக்கு ஹைப்ரிட் போட்டிருக்காங்க. அதாவது ஒட்டு ரகம், சின்ன மரத்துலேயே வந்துட்டு எல்லா காப்பதுச்சு. நான் பார்த்து சொன்னோன்னா ஒட்டகம் எல்லாமே இருக்குங்க. மரங்கள் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஏறக்குறைய கண்ணு மரங்கள் தாங்க. இன்னும் காப்புக்கு வரல, இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகுங்க காப்புக்கு வர்றதுக்கு. தண்ணி சௌகரியம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு போரும் ஒரு சர்வீஸ் இருக்குங்க. 2 போரும் ஒரு சர்வீஸுங்க. தண்ணி உங்களுக்கு அதுலேருந்து தொட்டியில் வந்து பாய்ஞ்சு தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்குங்க. வீடு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னதுங்க, வீடு வந்துட்டு ஒரு 90% வேலை பூரா முடிச்சிட்டாங்க. வீடு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வீட்டோட வேணும் அப்படிங்கிறது அந்த பழமையான மாறாமல் இருக்கணும் வீடு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான ஒரு வீடுங்க. அதை பார்த்தீங்கன்னா தண்ணி குட்டை, அதில் தான் இருந்தால் தண்ணி பயிது. சொன்னது முயல் பண்ணை, முயல் எல்லா ஐட்டம். இதில் பார்த்தீங்கன்னா புறாவிலையுமே ஒரு 4-5 ஐட்டம் எல்லாமே வளர்த்துறாங்க. அதாவது நம்ம தோட்டத்தில் போய் இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன சௌகரியம் வேணுமோ எல்லாமே இது பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபென்சிங்கு, அது போக உள்ளே நம்ம வீடு வரைக்கும் போகிற வரைக்கும் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு அருமையாக நல்லா பண்ணி வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எலுமிச்சை, எலுமிச்சையும் கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு எலுமிச்சை தனியாக போட்டிருக்காங்க. இதில் எல்லா ஐட்டம் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 85 ரூபா சொல்கிறாங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு விடுங்க. வாழ்க வளமுடன்.